ஹாய் நண்பா, வாட்ஸ்அப் இப்போது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் டேஸாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இனிமேல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். அப்படி என்னடா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் கேட்டால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது என்ன அப்டேட்னு நான் முதல்ல சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது வாட்ஸ்அப் கம்பெனியை ஃபேஸ்புக் கம்பெனி வாங்கிடுச்சு, அப்புறம் அது ரெண்டும் ஒன்றா தான் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஃபேஸ்புக் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப் டேட்டாவை இனிமேல் நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி எங்களோட பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டைஅப்பில் இருக்கிற கம்பெனிக்கும் இந்த டேட்டாஸ்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த புது அப்டேட். என்னடா சொல்கிற, டேட்டானா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வாட்ஸ்அப் கம்பெனியை ஃபேஸ்புக் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம பேசுகிற மெசேஜஸ் அண்டு நம்மளோட டிஸ்பிளே பிக்சர், டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுற ஸ்டேட்டஸ், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதில் பேசுகிற மெசேஜஸ், நம்ம பர்சனலாக பேசுகிற மெசேஜஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்கிரிப்ஷனாக சேவ் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சி நான் புதுசாக ஷூ இல்லை அப்படி இல்லைன்னா ஃபோன் ஏதோ வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசுகிறோன்னா, அந்த டேட்டாஸை எடுத்து ஃபேஸ்புக்கில் உங்கள் லாகினில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஆட்ஸ் நிறைய வரும். அதுவும் நீங்கள் பேசுனீங்கல்ல ஷூஸ் அப்படி இல்லைன்னா ஃபோன் இதை பற்றி எதனா வாங்க போகிறோம் அப்படின்ட்டு, அதோடைய ஆட்ஸ் வந்து ஷூஸ் கம்பெனி இல்லை ஃபோன் கம்பெனியோடைய ஆட்ஸ் எல்லாமே வரும். அதுவும் இந்த ஷூ வாங்குங்க, இந்த ஃபோனை வாங்குங்க, அதுவும் இந்த கம்பெனியில் வாங்குங்க அப்படின்ட்டு நிறைய ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ ஏதோ நீங்கள் பேசின மெசேஜஸ் இல்லை சேட்ஸ் ஏதோ பண்ணது தாங்க, அது எல்லாம் அந்த டேட்டாஸ் தாங்க அவங்க ஃபேஸ்புக்கில் உங்களுடைய லாகினில் உங்களுக்கு ஆட்ஸாக அவங்க கொடுக்குறாங்க. இப்போது இவ்வளோ டேஸாக வந்து ஃபேஸ்புக் மட்டுமே அந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுகிற அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே, நம்ம பேசுகிற மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கள் கூட டைஅப்பில் வச்சுருக்க தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கும் நாங்கள் அந்த டேட்டாஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஃபேஸ்புக் சொல்கிறாங்க. இப்போது இதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு இப்போது அன்வான்டட் கம்பெனி, அதாவது உங்களுக்கு தெரியாத கம்பெனியில் இருந்து நிறைய விளம்பரங்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. உங்கள் லாகின்ல நிறைய ஆட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே பர்சனலாக சீக்ரெட்டாக இருக்கே இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுகிற மெசேஜஸ் எல்லாமே அதாவது ஃபேஸ்புக் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற டைப் வச்சுருக்க கம்பெனி எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய மெசேஜஸ் அண்டு சேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற ஸ்டேட்டஸ்லேருந்து, நீங்கள் வச்சுருக்க டிபியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டைப்பில் இருக்க கம்பெனிக்கும் யூஸ் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து வளர்த்துப்பாங்க. இந்த மாதிரி தாங்க ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்கினதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அப்டேட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது இப்போது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட்டு வந்து நம்மளே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போது நீங்கள் அதே போல் அந்த வாட்ஸ்அப்பிலே பேமெண்ட்டு நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு மற்றவங்களுக்கு அனுப்புகிறீங்க, மற்றவங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க அனுப்புகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இனி வந்து ஃபேஸ்புக்குக்கும் அவங்களுக்கு கீழே இருக்க டைஅப் வச்சுருக்க கம்பெனிக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுப்போம், எங்களோட பிஸ்னஸை வந்து வளர்த்துப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் அந்த டேர்ம்ஸில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, February 8th அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்களாம். அதாவது என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ட்டு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நம்ம அதை படிக்காமலேயே 99% பேர் அது வந்து அக்செப்ட் இல்லை அக்ரியை கொடுத்துருவோங்க. அந்த மாதிரி நம்மளை வந்து எல்லோரும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து நம்மளை மோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிறதே கிடையாது, உடனே அக்செப்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இப்போது அதே போல் இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, February 8th நம்ம இந்த கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணலைன்னா, அதாவது அக்செப்ட் பண்ணலைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நம்மளை அவங்க மிரட்டுற மாதிரி ஃபேஸ்புக் கம்பெனி சொல்லியிருக்காங்க. நீங்கள்
அக்செப்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நான் என்ன பர்சனலாக சொல்கிறேன்னா, உங்களோட மெசேஜஸ் அப்புறம் டேட்டாஸ் அப்புறம் வீடியோஸ் டெய்லி போடுற நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு, அதாவது ஃபேஸ்புக்கும் அது அவங்க கூட இருக்கிற டைப் கம்பெனி யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதனால் என்ன வெறும் விளம்பரம் தானே, ஆட்ஸ் தானே வரப்போகுது, தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகட்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து அதிகமாக வந்து வாட்ஸ்அப்பை வந்து அதிகமாக பேசுகிறது, இப்போ ரொம்ப பர்சனலாக நம்ம பேசுகிற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அதாவது நல்லதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதையே வந்து நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லதுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஃபேஸ்புக் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதே எதுக்குன்னா நம்மளுடைய மெசேஜஸ் அண்டு எல்லாமே வந்து அது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், மற்ற ஆப்ஸை விட இது வந்து சேஃப் செக்யூராக இருக்கும்னு தான் நம்ம வாட்ஸ்அப்பே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது காரணமே. இப்போது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது காரணம் வந்து மற்ற ஆப்ஸ்லாம் வந்து ஆட்ஸ் விளம்பரம்லாம், அதாவது ஆட்ஸு அப்புறம் விளம்பரம்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும், பட் இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் எந்த ஒரு விளம்பரமும் வந்ததே கிடையாது அப்படின்ற ரெண்டாவது காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது இதிலையே வந்து ஃபேஸ்புக் வாங்கிட்டு இதில் நாங்கள் இந்த டேட்டாஸ்லாம் வந்து எடுத்துப்போம், செக்யூராக இருக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறதும், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் வந்து விளம்பரங்கள் வராது, இப்போதைக்கு வராது, இன்கேஸ் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நாங்கள் வந்து விளம்பரத்தை ஆட் பண்ணுவோம், விளம்பரம் வரும் அப்படின்னும் வந்து ஃபேஸ்புக் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள், அப்படி பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் பர்சனல் விஷயமும் அதுக்கப்புறம் அதிகமாக மெசேஜ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருங்க நண்பா. இப்போது இதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இல்லை ஏதாவது ஃபீட்பேக் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள் நண்பா. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு எதனா செக்யூரிட்டியாக இருக்க ஆப்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழின் காதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. நன்றி, வணக்கம்.